சவால்களை எதிர்கொள்றதுக்கு நீங்க என்ன மாதிரியான திறமைகளை கையாண்டீங்க, என்ன உங்களுக்கு பலமா இருந்தது, உங்களுடைய திறமைகள்ல இந்த திறமை என்னிடத்துல இருக்கிறதுனால நான் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடிய என்னென்ன, உங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, இப்ப தொடர் வருமானம் கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரி செஞ்சிருக்கீங்க, உங்களுடைய இதை பத்தி எங்களிடத்துல கொஞ்சம் பண்ணுங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் லாக் டைமில், ரொம்ப வருமானத்துலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் காய்கறி சாப்பாடு இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்புறம் ஒரு வழியாக கடை சேமித்து வச்சதுனால அதை எடுத்து நாங்கள் வந்து குழந்தைங்களை வந்து நல்லா பார்த்துருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கோம். வீட்டை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்திட்டாங்க, கைகள்லாம் அப்பப்போ வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் சேமித்து வச்சதுனால எங்களுக்கு அந்த காலகட்டத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஆனால் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறம் வேலைக்கு வந்தேங்க, அது சரியாக அமையல வேலை. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிட்டுருக்கேன், டெய்லரிங் தான் பண்ணிகிட்ருக்குறேங்க. இந்த லாக்டவுனில் வந்து எங்கேயுமே போக முடியல, வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் சேமித்து வச்ச பணத்தை வச்சு எடுத்து அதை கரெக்ட் பண்ணிட்டேன். எதிர்கால கடவுள் வந்து பசங்களை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பணும். டெய்லரிங் தான் நம்ம எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன பேரு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா பட்டோம், ஏன்னா வேலைக்கு போயிட்டு வேலையும் அந்த நேரத்துல கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த டைமும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப தான் தெரியல, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள நீங்களே இந்த விஷயத்துல நான் என்னை குறிச்சு பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி தேன்மொழி தானே, தேவி அக்காவாகிய நீங்க உங்களை குறிச்சு நீங்களே பெருமைப்படுகிறதான விஷயங்கள் என்னென்ன? குடும்பத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இப்ப தொடர் வருமானத்துக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை கையாண்டிருக்கீங்க? தொழில் டீ கடை வச்சுட்டீங்க, சரிங்க. உங்களோட எதிர்கால கனவு என்ன? பூஜா செருப்பு மற்றும் பேக் தைக்கும் கடைகளில் இருக்கிற சுசிலா அக்கா கிட்ட இப்ப நம்ம பேட்டி எடுக்கிறோம். அக்கா வணக்கம்க்கா. நாங்கள் சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த சேவை மையத்திலிருந்து வந்திருக்கிறோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்க எதிர்கொண்ட சவால்கள்னு சொன்னா என்னென்ன?
நீங்களே உங்களை பெருமிதமா எடுக்கக்கூடிய விஷயம் என்ன? என் கை என் கால் கடவுள் கொடுத்த வரம், அதுதான் எனக்கு பெருமை. மற்றபடி சொத்து சுதந்திரம் எல்லாம் நகை நட்டெல்லாம் எனக்கு பெருமை கிடையாது. நம்ம கை கால் நம்மளுக்கு கிட்டே இருக்கா, ரோட்டில் உக்காந்தனாலும் 10 ரூபா சம்பாதிப்போன்ற ஒரு தைரியம் எனக்கு இருக்குது. சரிங்கக்கா, அந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்துடைய சுகாதாரம் மற்றும் இப்ப வருமானத்திற்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் அந்த கோயில் தான் செய்யறேன். இப்போ கடவுள் எனக்கு மனசு கொள்ளாம 10 ரூபா கொடுக்குறாங்க. நான் 5 ரூபா வேலை செஞ்சு எனக்கு 10 ரூபா கிடைக்கிது. நான் நல்ல மாதிரி பொழிக்கிறேன். இது வரையிலும் நான் யார்ட்டையும் கையேந்தி நிக்கல. ஏதோ சப்பல் தைக்கிறது ஒரு கேவலமா நான் நினைக்கல. அது பெண்மைக்கு எனக்கு ஒரு கொடுத்த கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் நினைச்சு நான் செய்யறேன், அவ்வளவுதான். சரிங்கக்கா, உங்களோட எதிர்கால கனவுகள் அப்படின்னா என்ன? எதிர்கால கனவுகள்னா நான் படிக்கல, என் வீட்டுக்காரர் படிக்கல, என் பிள்ளைய